திருச்செந்தூரில் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம். பாஜகவை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி என்று சூளுரை. பிரதமர் மோடி மீண்டும் பிரதமரானால் நாட்டில் இனி தேர்தலே இருக்காது. மணப்பாறை அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமைச்சர் கே என் நேரு குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக கொட்டிய கோடை மழை. மேலூர், தெற்குப்பட்டி, வெள்ளரிப்பட்டி, சிட்டம்பட்டியில் மிதமான மழை. திமுகவின் தேர்தல் விளம்பரங்களுக்கு முன் அனுமதி அளிப்பதில் தேர்தல் ஆணையம் பாரபட்சம் காட்டுவதாக புகார். தேர்தல் அதிகாரியின் உத்தரவுகளை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. சட்டவிரோத சீன லைட்டர்கள் இறக்குமதியை கண்டித்து தூத்துக்குடியில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் வேலை நிறுத்தம். நாளொன்றுக்கு 6 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்படும் அபாயம். கோவையில் பரப்புரைக்கு செல்லும் வழியில் கடைக்கு சென்று இனிப்பு வாங்கிய ராகுல் காந்தி. பொதுக்கூட்ட மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இனிப்புகளை வழங்கி அன்பை வெளிப்படுத்தினார். ராகுல் காந்தி இனிப்பு வழங்கியது பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெகிழ்ச்சி. ஜூன் 4 தேதி ராகுலுக்கு இனிப்பான வெற்றியை தருவோம் என்றும் உறுதி. கவுன்சிலர் ஆகக்கூட தகுதி இல்லாத அண்ணாமலை அதிமுகவை விமர்சிக்கலாமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஆணவமாக பேசாமல் கொஞ்சம் கவனமாக இருக்குமாறும் எச்சரிக்கை. சித்திரை திருநாளையொட்டி தோவாலை மலர்ச்சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ பிச்சிப்பூ 1500 ரூபாய்க்கு விற்பனை. இருபத்தி 4 வாக்குறுதிகள் அடங்கிய ராஷ்டிரிய ஜனதா தள தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் தேஜஸ்வி யாதவ். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் 1 கோடி பேருக்கு அரசு வேலை என அறிவிப்பு. IPL தொடரில் மொஹாலியில் இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதல். புள்ளிப்பட்டிகளில் முதல் இடத்தில் உள்ள ராஜஸ்தான் வெற்றி நடையை தொடருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.